வெளியே காமிச்சுக்கலாம் அழுதுன்ட்டு, பட் ஆனால் உள்ள வந்து நம்ம அரியர் வச்சுட்டோமே அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்துச்சு. பட் ஆனால் வெளியே காமிச்சிக்கல, பட் எங்கள் பேரண்ட்ஸ் சொல்லி அப்பாட்டெல்லாம் சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணேன், விட அவங்க அடுத்த செம்ல எழுதிக்கலாம் விட பார்த்துக்கலாம் அப்படின்னாங்க. பெருசாக ஒன்றும் இல்லை, ரொம்ப நாள் அதுக்காக கஷ்டப்பட்டு ஏதோ அப்பாடா முடித்தோம் அப்படின்ட்டு ஒரு மாதிரி தோணுச்சு, அவ்வளோதான். எந்த ஒரு ஹாப்பினஸ் எதுவுமே இல்லை, என்ன கொண்டாடுனீங்க? பெருசாக ஒன்றும் கொண்டாடிக்கல ப்ரோ, அவ்வளோதான். ஒரு பொண்ணு வந்து உட்காந்துச்சு, நான் பார்க்கவே இல்லை அது பொண்ணுன்ட்டே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் பாட்டு போய் சேரில் உட்காந்தேன், அந்த பொண்ணு பாட்டு என் பக்கத்தில் உட்காந்துருப்பல, நான் அதை இப்போ கவனிக்கவே இல்லை. நான் பாட்டுன்னு அது மேலே தோல் கை போட்டு உட்காந்துங்கிறேன். ஏன்னா டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் லைஃப்பில் பெஸ்ட்டே அண்ட் ஒஸ்ட்டே எதாவது சொல்லுங்கள். பெஸ்ட்டில் பெஸ்ட் அப்படின்னா என்னோடய 10th ரிசல்ட் ஏதாவது சொல்லுவேன், பிகாஸ் நான் அதை நினச்சி கூட பார்க்கலாம் அவ்வளோ மார்க்ஸ் எடுப்பேன்ட்டு. பட் ஆனால் அன்றைக்கி எடுத்த ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அண்டு ஒஸ்ட் டே பார்த்தீங்கன்னா நேற்று தான் சொல்லுவேன், பிகாஸ் எனக்கு நாங்கள் வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங், எனக்கு வந்து எக்கனாமிக்ஸ் வராது. பட் ஆனால் எங்களுக்கு ஒரு அது ஒரு சப்ஜெக்ட் வரும், அது எங்கள் அப்பா இத்தனைக்கும் அதில் டிகிரி முடிச்சிருக்காரு, எனக்கு அது வராது கன்ஃபார்ம்னு அதில் அரியர் வச்சுருவேன், அதனால எனக்கு அது வரல, அவ்வளோதான். அதனால ஒரு ஃபஸ்ட் டேனா நேற்று தான். நேற்று 10th மார்க் எடுக்கும்போது எந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டீங்க? ரொம்பவே அதிகமாக சந்தோஷப்பட்டேன். சொல்லப்போனால் லைஃப்பில் நான் எதுவுமே அவ்வளோ அச்சீவ் பண்ணல, எங்கள் வீட்டில் வந்து அவ்வளோவா என்னை பெருமையாக பேசினதில்லை. பட் ஆனால் அந்த 10th மார்க் எடுத்து அன்றைக்கி என்ன ரொம்பவே பெருமையாக பேசினாங்க, அந்த அளவுக்கு இந்த சந்தடி, அதனால் அது கொஞ்சம் ஹாப்பியஸ்ட் டே. அன்றைக்கி பெருமையாக பேசினாங்கல்ல, இத்தனை வருஷத்துக்கு இடையிலேருந்து பெருமையாக அவங்கள பேசியிருக்காங்களா? பேசியிருக்காங்க, நடுவில் நிறையவே பேசியிருக்காங்க. நடுவில் நாங்கள் வந்து நிறைய இந்த வேறு காலேஜஸ்க்கு ஏதாவது காம்படிஷன்லாம் போயிருக்கோம், அதில் நிறைய வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட போகும்போது நிறைய ஃபஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ்லாம் வின் பண்ணியிருக்கோம். அதில் கேஷ் ப்ரைஸ் கொடுப்பாங்க, வின் பண்ணியிருக்கேன்னு சொன்னப்போ கூட எதுவும் சொல்ல மாட்டாங்க, கேஷ் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கேன்னா கேஷ் ப்ரைஸா சூப்பர் சூப்பர் இன்னும் நல்லா பண்ணணும் அப்படின்வாங்க. ஸோ அதில் நிறைய மூமெண்ட்ஸ் நடந்திருக்கு. நேற்று தான் எழுதிங்களா இது மாதிரி எக்ஸாம் கேவலமாக பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுக்காக? வெளியே காமிச்சிக்கலாம் அழுதுன்ட்டு, பட் ஆனால் உள்ளே வந்து நம்ம அரியர் வச்சுட்டோமே அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்துச்சு. பட் ஆனால் வெளியே காமிச்சிக்கல, பட் எங்கள் பேரண்ட்ஸ் சொல்லி அப்பாட்டெல்லாம் சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணேன், விட அவங்க அடுத்த செம்ல எழுதிக்கலாம் விட பார்த்துக்கலாம் அப்படின்னாங்க. பட் ஆனால் உள்ளே தோணலை, இருந்தாலும் அரியர் வைக்க போகிறோம் அப்படின்ட்டு, அதனால் அரியர் வைக்காமல் இருக்க வரைக்கும் சந்தோஷம், வைக்காமல் இருக்கணும். இன்னைக்கு ஃபீல் பண்ணுறீங்களா, நேற்று கரெக்டாக படிச்சிருந்தா எழுதிருக்கலாமேன்ட்டு? என்ன படிச்சிருந்தாலும் நான் எழுதியிருக்க முடியாது, பிகாஸ் எனக்கு கன்ஃபார்ம் தெரியும் எக்கனாமிக்ஸ் எனக்கு வரல. இருந்தாலும் நான் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சுட்டு தான் போனேன், ஆனால் அப்பயும் எனக்கு தெரியாததான் வந்துச்சு, என்ன பண்ணுறது, அதனால தெரியும். க்வெஸ்சன் எடுத்தவங்க மேலே மிஸ்டேக்கா உங்கள் மேலே மிஸ்டேக்? அது க்வெஸ்சன் எடுத்தவங்க மேலே தான் மிஸ்டேக், என் மேலே மிஸ்டேக் இல்லை. ஆமாம், தேங்க்யூ. டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் லைஃப்பில் ஒரு சிறந்த நாள் அதுக்கப்புறம் கெட்ட நாள் என்ன நாள் சொல்லுவீங்க? பெஸ்ட் டே சொல்லணும்னா 10th ஸ்டாண்டர்ட் தான் சொல்லணும், அதுவும் வந்து கிளாஸ் ஃபஸ்ட் வந்து நினச்சி கூட பார்க்கல. ஆனால் ஃபர்ஸ்ட் டே சொல்லணும்னா என்ன, இன்றைக்கே எடுத்துக்கோங்களேன், எக்ஸாம் கொஞ்சம் கேவலமாக தான் பண்ணிட்டு வந்தேன், செமஸ்டர் எக்ஸாம் அவ்வளோதான். எப்படி ஃபீல் பண்ணீங்க? பெருசாக ஒன்றும் இல்லை, ரொம்ப நாள் அதுக்காக கஷ்டப்பட்டு ஏதோ அப்பாடா முடித்தோம் அப்படின்ட்டு ஒன்று மாதிரி தோணுச்சு, அவ்வளோதான். வேறு எந்த ஒரு ஹாப்பினஸ் எதுவுமே இல்லை, என்ன கொண்டாடினீங்க? பெருசாக ஒன்றும் கொண்டாடிக்கல ப்ரோ, அவ்வளோதான். கெட்ட நாள் இன்றைக்கி என்ன பண்ணீங்க? வந்தேன், சும்மா சில் பண்ணேன், அப்புறமா சாப்பிட்டுட்டு கிளம்புற, அவ்வளோதான். அவ்வளோதான், அதை முடிச்சுட்டேன், அவ்வளோதான். லைஃப்பில் வேறு எதுவுமே நடக்கலையா இன்றைக்கி? இன்றைக்கி பெருசாக ஒன்றும் நடக்கலை, அவ்வளோதான். இன்றைக்கி எக்ஸாம் கேவலமாக இருந்தது, அவ்வளோதான். பெஸ்ட் டேனா இந்த மே 5 உழைப்பாளர் தினம். அன்றைக்கி என்ன ஆச்சு, நாங்கள் ADMK-ல இருக்கிறதுனால இதுக்கு ஒரு மீட்டிங் போயிருந்தோம் விஜிபிக்கு. அங்கே விஜிபியில் பார்த்தோன்னா அன்எக்ஸ்பெக்டடாக என் பக்கத்தில் ஒரு பொண்ணு வந்து உட்காந்துச்சு, நான் பார்க்கவே இல்லை அது பொண்ணுன்ட்டே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் பாட்டு போய் சேரில் உட்காந்தேன், அந்த பொண்ணு பாட்டு என் பக்கத்தில் உட்காந்துருந்துருப்பல, நான் அதை இப்போ கவனிக்கவே இல்லை. நான் பாட்டுன்னு அது மேலே தோல் கை போட்டு உட்காந்துங்கிறேன், அது எதுவுமே பண்ணவே இல்லை. என்ன அவங்க ஃபேமிலியெலாம் பின்னாடி என்னையே பார்த்துட்ருக்காங்க, ஆனால் யாருமே எதுவுமே சொல்லிக்கலை என்னை பற்றி. நான் பாட்டு அந்த பொண்ணு, ஆனால் அந்த பொண்ணு எங்கள் மாமா என்னை கூப்பிட்டார், ரியாஸ்னு கூப்பிட்டாரு, ரியாஸ்ன்னு கூப்பிட்டோன்னு அந்த பொண்ணு என்னை திரும்பி பார்த்துச்சு, சொல்லுவாங்களே அதுதான் லவ் அட் ஃபஸ்ட் ஐட்டுன்ட்டு, அப்போ ஆனால் தான் அது அந்த டே வேணால் அதுதான் பெஸ்ட் டேன்னு சொல்லுவேன். மற்ற பெஸ்ட் டே எல்லாம் எதுவுமே இது வரைக்கும் பார்க்கல, இனிமேல் பார்த்தா பார்த்துக்கலாம். என்னடா முகத்தில் 100 பட்டாம்பூச்சி பறக்குது, பொண்ணு பொண்ணை பார்க்குறன்னு தான் பெஸ்ட் டேங்கிறாங்க, என்னங்க இது? ஒரு அதெல்லாம் எல்லாருக்கும் அமைஞ்சிட, அதில் ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒவ்வொரு இது மொமெண்ட் பெஸ்ட்டு மெமரபுளாக இருக்கும்ல, அந்த மாதிரி தான் அதுவும். நீங்கள் மண்ணதை குஞ்சா நார்மல்லாம் மண்மதம் அந்த ரேஞ்ச் அளவுக்குலாம் போகக்கூடாது, அதுக்கெலாம் எவ்வளோ பேர் இருக்காங்க, நாங்களாம் அதெல்லாம் கம்மி தான். ஆனால் ஏன் ஒருத்த கம்மி பண்ணிக்க மாட்டேன், நான் தான். ஃபஸ்ட்டு டேனா? ஃபஸ்ட்டு டேனா ஒரே ஒரு நாள் இருக்குது ப்ரோ, ஒரே ஒரு நாள் இல்லை நிறையா இருக்குது, பட் ஆனால் ஒன்றே ஒன்று பர்டிகுலராக ஒன்றே ஒன்று இருக்குது. அது காலேஜ் டேஸில் என்ன ஆச்சுன்னா, என் ஃப்ரெண்டு ஒருத்தனை அதுதான், 3 பேர் ட்ரிபிள்ஸ் போனோம், என் ஃப்ரெண்டு ஒருத்தனை கூப்பிட்டு போய் அம்பத்தூரில் ட்ராப் பண்ணிட்டு வந்துட்டோம்.
வர வழியில் என்ன ஆயிடுச்சு, ட்ரிபிள்ஸ் போனதில் அவனை ஒருத்தனை இறக்கி விட்டு வந்துட்டு இருந்தோம். இதே பாடி பிடிச்சில் வரும்போது தான் பின் டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. என் கூட வந்த பையன் நான் கரெக்டாக இறங்கும் போது போலீஸ்காரன் நின்றுருந்தாங்க. நான் சொன்னேன் இந்த மாதிரி இறங்கி நடந்து போடா அப்படின்னு. அவன் நடந்து போனான்னா அவன் அங்கே போலீஸ்லாம் தாண்டி இவ்வளோ தூரம் தாண்டி அவன் அங்கே திரும்ப அவங்கள சிக்னல் போயிட்டான். போலீஸ்காரங்க அங்கே தான் நின்றுங்கிறாங்க. அங்கே ஆள் தான் வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு, நல்லா வண்டி தள்ளிட்டோம் வர முடியல, வண்டி ஓட்டிட்டோம் வர முடியல, எதுவுமே ஆகல. நான் ஃபோன் பண்ணுறேன் ஃபோன் பண்ணுறேன், எடுக்கவே மாட்டேன்றான். அவன் பாட்டுனு போயினே இருக்கான். எனக்கு வெறி ஆயிடுச்சு. ஆனால் அப்படியாப்பட்ட ஒஸ்ட் டே நான் மறக்கவே மாட்டேன் ப்ரோ. வண்டி சுத்தமாக நவுறவே இல்லை. வண்டி நான் இருக்கிற இதுக்கு வண்டியை தள்ளிட்டோம் போக முடியல. நான் இங்கேருந்து தள்ளிட்டு ஒரு 6 மணிக்கு வந்தேன் இங்கே பாடி சிக்னல் ஆண்ட. பாடி சிக்னல்லேருந்து நான் வீட்டுக்கு போகிறதுக்கு நைட்டு 9 மணி ஆச்சு. இங்கேருந்து போய் நான் அண்ணா நகரில் போய் நின்னேன், அவ்வளோ நேரம் நின்னேன். அப்புறமா ஃபோன் பண்ணி இவனை கூப்பிட்டேன். இவன் தூங்கினேன்னா ஃபோன் பண்ணி கூப்பிட்டேன், ஏ வாடா கொஞ்சம் நான் இங்கே நின்றுட்டுருக்கேன்டா, கொஞ்சம் எங்கள் வீட்டு கீழே வண்டி வாங்கிட்டு வாடா, வந்து வாங்கிட்டு வந்து கூப்பிட்டு போடா அப்படின்னு. இவன் எதுவுமே பண்ணாமல் ஃபோனை இரு அஞ்சாம் சாரா வரன்ட்டு. அங்கேருந்து இவன்ட்ட லைசன்ஸ் கூட எதுவுமே இல்லை, 16 வயசு தான் ஆச்சு இவனுக்கு அப்போ. அவன் அவ்வளோ எல்லாத்தையும் மீறி அவன் அங்கேருந்து வரான். ஆனால் கிட்ட அவ்வளோ தூரம் தான், நான் அங்கே தான் கொஞ்சம் நவுந்து போடான்னு. அவன் அவ்வளோ தூரம் போய்ட்டு எனக்கு ஃபோன் எடுக்காது, எனக்கு எவ்வளோ டென்ஷன் ஆயிடுச்சு தெரியுமா அன்றைக்கெலாம். இதே அப்படிப்பட்ட ஒஸ்ட் டேலாம் யாருமே அனுபவிச்சிருக்கே கூடாது ப்ரோ. ஆனால்